மீண்டும் சூடு பிடிக்க தொடங்கிய முரசொலி மூலப்பத்திர விவகாரம். திமுகவை சேர்ந்த திரு ஆர் எஸ் பாரதி அவருடைய மனுவை தள்ளுபடி செய்த நீதிமன்றம். இந்த விவகாரத்தை கையில் எடுத்த அண்ணாமலை, அதனால் காண்டான கழக ஊபிஸ்கள். இதை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். சோ டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்துடன், இல்லை எனக்கு எதிர், இல்லை எனக்கு எதிர், இல்லை எனக்கு எதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. எனதருமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் உங்களுக்காக இந்த முரசொலி மூலப்பத்திர வரலாறு ஒன்று சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா இந்த விஷயத்தை பற்றி நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். கரெக்டாக 2019 அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி, ஓகேங்களா, 2019 அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி அன்னைக்கு நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள், இப்போ அவர் முதலமைச்சராக இருக்காரு, அப்போ அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தார். அப்போ நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் இந்த அசுரன் ஒரு படம் வந்தது பார்த்தீங்களா, அந்த படத்தை பார்க்கறதுக்காக தியேட்டருக்கு போயிருந்தாரு. படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா அவருடைய ட்விட்டர் பக்கத்துல அந்த படம் குறித்து ஒரு கருத்து ஒண்ணு பதிவு செஞ்சிருந்தாரு. இங்க சைட்ல அதை போற தயவு செய்து பாருங்க. அசுரன் படம் மட்டுமல்ல பாடம், பஞ்சமி நில உரிமை மீட்பை மையமாக வைத்து ஜாதிய சமூகத்தை சாடும், ஜாதி வன்மத்தை கேள்வி கேட்கும் துணிச்சல்காரன். கதை, களம், வசனம் என வென்று காட்டியிருக்கும் வெற்றிமாறனுக்கும் வாழ்ந்து காட்டியிருக்கும் தனுஷுக்கும் பாராட்டுக்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த போட்டிருந்தாரு. அதுக்கப்புறமா ஒரு இமேஜ் ஒன்று கீழே போட்டிருக்காரு இல்லையா, அந்த இமேஜ் பெரிய அளவில் விவாதத்தை கலப்பிருச்சு. கண்டிப்பா உங்க எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். அங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே இப்போ அமைச்சர்களா இருக்காங்க. நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உட்கார்ந்தக்கூடிய அந்த சேரு பக்கத்துல ரெண்டு காலி இடங்கள் இருக்கு. அவர் உட்கார்ந்தக்கூடிய சேர்ல டர்க்கி டவல் போட்டு அவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. இதுவும் கூட பாத்தீங்கன்னா பயங்கரமா விவாதத்தை கலப்பிடுச்சு. இங்கதான், இந்த இடத்துலதான் இந்த முரசொலி மூலப்பத்திர விவகாரமானது பூதாகரமா வெடிக்க ஆரம்பிச்சுது. முதல் முதல்ல இந்த விவகாரத்தை பற்றி பேசினது தமிழக பாஜகவை சேர்ந்த ப்ரொஃபசர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் தான். இந்த பஞ்சமி நிலத்துலதான் முரசொலினுடைய அலுவலகமே இருக்கு அப்படிங்கிற மாதிரியான டாக்கு ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது. அது அப்படியே படிப்படியா வளர்ந்து மூலப்பத்திரம் எங்க, இந்த முரசொலினுடைய மூலப்பத்திரம் எங்க அப்படிங்கிற இடத்துல வந்து நின்றுச்சு. அப்பவே தொடர்ந்து நிறைய பேரு முரசொலி மூலப்பத்திரம் எங்க, மூலப்பத்திரம் காட்டுங்க, உண்மையாலே அது உங்களுடைய நிலம்தான் அப்படின்னா மூலப்பத்திரத்தை காட்ட வேண்டியதுதானே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு தான் வந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ட்விட்டர் பக்கத்துல மூலப்பத்திரம் எங்கடா அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாக் இந்திய அளவுல ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. அப்பவே இதை பற்றியான சரியான விளக்கத்தை திமுக தரவே இல்லை. அது இதுன்னு சொல்லிட்டு மழுப்பிட்டு தான் இருந்தாங்களே தவிர சரியான ஒரு விளக்கத்தை கொடுக்கவே இல்லை. அதுக்கப்புறமா இங்க இருக்கக்கூடிய இந்த திமுக உடன்பிறப்புகள், இந்த ஊபிஎஸ்கள்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் சோசியல் மீடியால யார் யாரெல்லாம் கேள்வி கேட்கிறாங்களோ அவங்கள தரைக்குறைவா விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தானுங்க. இதை மாதிரிதான் பண்ணாங்களே ஒழிய மற்றபடி சரியான ஆதாரத்தை, இந்த முரசொலியானது எங்களுடைய இடத்துலதான் இருக்கு அப்படிங்கிற ஒரு சரியான ஆதாரத்தை காட்டவே இல்லை, அந்த மூலப்பத்திரத்தையும் காட்டவே இல்லை. இதெல்லாம் போதாதுன்னு நம்முடைய மாரிதாசன்ன இந்த முரசொலி மூலப்பத்திரம் விவகாரம் குறித்து தொடர்ந்து வீடியோ மேல வீடியோவா ரிலீஸ் பண்ணிட்டே இருந்தாரு. நிறைய டேட்டாஸ்ல ரிலீஸ் பண்ணிட்டே இருந்தாரு. சென்னையில எங்கெங்கெல்லாம் பஞ்சமி நிலங்கள் இருக்கு, அந்த பஞ்சமி நிலங்கள் இப்போ என்னவா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஊறப்பட்ட டேட்டாஸை நம்முடைய மாரிதாசன் தொடர்ந்து ரிலீஸ் பண்ணிட்டே இருந்தாரு. இந்த விவகாரமானது பயங்கரமா சூடு பிடிக்கும் போது கரெக்டா அப்பதான் கொரோனா வர ஆரம்பிச்சுது. 2019 லாஸ்ட்ல 2020 ஆரம்பத்துல இந்த டைம்ல தான் கொரோனாவானது பயங்கரமா பரவ ஆரம்பிச்சது. அதுல நாம பயங்கரமா பிஸி ஆயிட்டோம். சோ அப்போ நாம இந்த முரசொலி மூலப்பத்திர விவகாரத்தை பற்றி யாரும் பேசவே இல்லை, நாம அதை அப்படியே மறந்துட்டோம். இந்த ஃபர்ஸ்ட் வேவானது அப்படியே கம்மியாகும் பொழுது 2021 தேர்தல் வந்தது. உங்களுக்கே தெரியும் 2021 தேர்தல் வந்தது. அந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதுல கொஞ்ச நாள் பிஸியா இருந்தோம். உடனே பாத்தீங்கன்னா செகண்ட் வேவ் வந்துருச்சு, கொரோனாவுடைய செகண்ட் வேவ் வந்துருச்சு. அப்புறமா அதுல பயங்கரமா பிஸி ஆயிட்டோம். அதுக்கப்புறமா என்னென்ன நடந்தது அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லாவே தெரியும். இப்போ மறுபடியும் இந்த விவகாரத்தை கையில் எடுத்திருக்காங்க. நம்மளுடைய ப்ரொஃபசர் ஸ்ரீனிவாசன் இருக்காரு பாத்தீங்களா, அவரு தான் மறுபடியும் இந்த ஒரு விவகாரத்தை கையில் எடுத்திருக்காரு. இந்த விவகாரங்களை குறித்து ப்ரொஃபசர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் அவருடைய ட்விட்டர் பக்கத்துல ஒரு பதிவு ஒண்ணு போட்டிருந்தாரு. அந்த ஸ்கிரீன்ஷாட் இங்க போறத வச்சுட்டு அதை பாருங்களேன். நீதிமன்ற தீர்ப்பை வரவேற்கிறேன். பஞ்சமி நில விவகாரம் குறித்து முரசொலி அறக்கட்டளையை தேசிய பட்டியல் ஆணையம் விசாரிக்கலாம் என்ற தீர்ப்பை நீதிமன்றம் வழங்கி இருக்கிறது. வெற்றி நமதே அப்படிங்கிற மாதிரி போட்டு ஒரு இமேஜையும் போட்டிருக்காரு. அதையும் பாருங்க. திமுகவிற்கு சருக்கல், முரசொலி அறக்கட்டளை அலுவலகம் பஞ்சமி நிலத்தில் அமைந்திருக்கிறது என்று பாஜக மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராம ஸ்ரீனிவாசன் பட்டியலின ஆணையத்தில் மனு அளித்திருந்தார். அந்த மனு மீது தடை விதிக்க வேண்டும் என்று ஆர் எஸ் பாரதி ஹைகோர்ட்டில் மனு அளித்திருந்தார். இதனை விசாரித்த நீதிமன்றம் ராம ஸ்ரீனிவாசன் மனுவை விசாரிக்கலாம் என்று தீர்ப்பளித்துள்ளது.
அப்படிங்கிற மாதிரியான ஒரு இமேஜையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் ஸ்ரீனிவாசன் அவர்கள் போட்டிருக்காரு. ஓஹோ, பாஜக காரங்க போட்ட மனுவை தள்ளுபடி பண்ணணும், அதை விசாரிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு மனுவை தான் திரு ஆர் எஸ் பாரதி அவர்கள் போட்டிருக்காரு. இப்ப என்னடானா, ஆர் எஸ் பாரதி அவர்கள் போட்ட ஒரு மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிருக்கு. அந்த ஒரு நியூஸ் கார்டையும் நான் போடுறேன், தயவுசெய்து அதையும் பாருங்க. முரசொலி வழக்கு, ஆர் எஸ் பாரதி மனு தள்ளுபடி. முரசொலி அலுவலகம் பஞ்சமின் நிலத்தில் அமைந்துள்ளதாக கொடுக்கப்பட்ட புகார் தொடர்பான விசாரணையை தேசிய பட்டியலினத்தவர் ஆணையம் தொடரலாம். புதிதாக நோட்டீஸ் அனுப்பி சட்டப்படி விசாரணை நடத்த வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. தேசிய பட்டியலின ஆணையம் விசாரிக்க தடை கேட்டு முரசொலி அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் ஆர் எஸ் பாரதியின் வழக்கு தள்ளுபடி. எது முக்கியமான செய்தியோ அதை பாருங்க, தமா துண்டா போட்டு வச்சிருக்காங்க. இந்த கண்டிஷன்ஸ் அப்ளை சொல்லிட்டு சின்னதா ஒரு புள்ளி வச்சு போட்டிருப்பாங்களே, அத மாதிரி இந்த திமுகவினுடைய மனுவை தள்ளுபடி செய்ததை எவ்வளவு சின்னதா போட்டு வச்சிருக்காங்க பாருங்க. அதுக்கு கீழே பாருங்க, இன்னும் சின்னதா ஒரு விஷயத்த போட்டுருக்காங்க. அனைத்து தரப்புக்கும் வாய்ப்பளித்து விளக்கத்தையும் பெற்று விசாரணை நடத்த வேண்டும் நீதிபதி. இது எவ்வளவு முக்கியமான விஷயம், நீதிபதி அவர்கள் எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அனைத்து தரப்புக்கும் வாய்ப்பளித்து விளக்கத்தையும் பெற்று விசாரணை நடத்த வேண்டும், எவ்வளவு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காரு. அதை பெருசா போடாம எவ்வளவு குட்டியோண்டா போட்டு வச்சிருக்காங்க பாத்தீங்களா. நியூஸ் 18 யார் இருக்கா, கார்த்திகை செல்வன் தானே இருக்காரு அங்க. அவர் இருந்தாருன்னா இப்படிதான் நியூஸ் கார்டு வரும். உண்மையிலேயே திமுக மிகப்பெரிய அளவுல சிக்கலதான் இருக்காங்க, ஏகப்பட்ட சிக்கல்ல மாட்டி முழிக்கிறாங்க. ஏன்னா ரொம்ப நாளா மூடி இருந்த விஷயங்கள் எல்லாமே இப்பதான் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. எப்பவோ பதிவு செய்யப்பட்ட இந்த சொத்து குவிப்பு வழக்குகள் எல்லாமே இப்ப மறுபடியும் விசாரணையை ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து தமிழக மக்களிடையே மிகப்பெரிய அளவுல திமுகவிற்கு எதிரான அதிருப்தியும் இருக்கு. இதுல திமுக அமைச்சர்களுடைய வழக்கு விசாரணைகள் தினந்தோறும் நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி வேற சொல்லியிருக்காங்க. ஆனா உண்மையாலேங்க அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க. அது பற்றி என்ன ஒரு நியூஸ் கார்டு இருக்கு அதையும் பாருங்க. அமைச்சர்கள் வழக்கு தினசரி விசாரணை. KKSSR, KKSSRR, தங்கம் தென்னரசு உள்ளிட்ட அமைச்சர்கள் மீதான வழக்குகள் தினசரி விசாரணை. அமைச்சர் ஐ பெரியசாமிக்கு எதிரான வழக்கு விசாரணை February 12-13 தேதிகளில் நடைபெறும். அனைத்து வழக்குகளின் விசாரணையும் பிற்பகல் 3 மணிக்கு தொடங்கும், சென்னை உயர்நீதிமன்றம் அறிவிப்பு. எனக்கு இந்த ஊபிஸ்களை நினைச்சாதாங்க ரொம்ப கவலையா இருக்கு. ஏன்னா இந்த ஊபிஸ்கள் இப்போ எல்லாத்துக்குமே முட்டு கொடுக்கணும், இதுக்கும் முட்டு கொடுக்கணும், அதுக்கும் முட்டு கொடுக்கணும், அதுக்கும் முட்டு கொடுக்கணும். அப்போ ஊபிஸ் நீங்களா ஓவர் டைம் பார்த்து திமுகக்கு முட்டு கொடுக்க வேண்டிய நேரம் நெருங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். பாவங்க நீங்களாம். இது மாதிரியான ஒரு காரசாரமான விவாதம் போயிட்டு இருக்கும் பொழுது அண்ணாமலையர்கள் இதை பற்றி பேசாம இருப்பாரா, பேசியிருக்காரு. இந்த முரசொலி மூலப்பத்திர விவகாரத்தை கையில் எடுத்தது மட்டும் இல்லாம இந்த திமுகவை வெளுத்து வாங்கியிருக்காரு. இதை பற்றி நம்முடைய அண்ணாமலையர்கள் அவருடைய ட்விட்டர் பக்கத்துல இப்படி ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு. இங்க சைட்ல பிரதேசத்தை பாருங்க. திமுகவின் அதிகாரப்பூர்வ பத்திரிகையான முரசொலி அலுவலகம் அமைந்திருக்கும் இடம் பட்டியல் சமூக மக்களுக்கு சொந்தமான பஞ்சமி நிலம் என்ற குற்றச்சாட்டு பல ஆண்டுகளாக உள்ளது. பல தளங்களில் கேள்வி எழுப்பியும் இந்த குற்றச்சாட்டு குறித்து விளக்கம் அளிக்க வேண்டிய திமுகவோ இதற்கு பதில் கூறுவதை தவிர்த்து வருவது பொதுமக்களிடையே பலத்த சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறது. இது குறித்து தேசிய பட்டியலின ஆணையம் விசாரிக்க கோரி கடந்த 2019 தமிழக பாஜகவின் மாநில பொதுச் செயலாளர் திரு ப்ரொஃபசர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் முதல் புகார்தாரராகவும், தமிழக பாஜகவின் மாநில பட்டியல் அணி தலைவர் திரு தடா பெரியசாமி அவர்கள் 2 புகார் தாரராகவும் தொடர்ந்த வழக்கில் பட்டியலின ஆணையம் விசாரிக்க தடை கோரி திமுக தொடர்ந்த மனு இன்று மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டு புதியதாக நோட்டீஸ் அனுப்பி விசாரணையை தொடங்க வேண்டும் என்ற தீர்ப்பு வந்துள்ளது. திமுக இனியும் விசாரணையை தள்ளி போட முயற்சிக்காமல் விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பட்டியல் சமூக மக்களுக்கு சொந்தமான பஞ்சமி நிலங்களை மீட்டுக் கொடுக்கும் பாஜகவின் சட்ட போராட்டம் தொடரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கையும் அண்ணாமலை அவர்கள் விடுத்திருக்காரு. நம்ம அண்ணாமலை அவர்கள் கையில் எடுத்த எந்த விவகாரம் இது வரைக்கும் தோத்து போயிருக்கு நீங்களே சொல்லுங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஒரு விவகாரத்திலையும் அண்ணாமலை அவர்கள் வெற்றி பெறுவாரு. இந்த விவகாரத்துல முழு ஈடுபாடோட வேலை செய்யும் தமிழக பாஜக கண்டிப்பா இதுல வெற்றி பெறுவாங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. 2024 தேர்தல் வர்றதுக்கு இன்னும் ஒரு 3 மாசம்தான் இருக்கு. இதே மாதிரிதான் லாஸ்ட் டைமும் என்ன இருக்கு, இது மாதிரி பிஸியான காலகட்டத்துலதான் இந்த மூலப்பத்திர விவகாரமானது பூதாகரமா வெடிச்சது. அப்போ மறந்த மாதிரியே இப்போ மறக்காம இருந்தீங்கனாலே போறோம். கடைசியாக ஒரு 2 துணுக்கு செய்திகள் கொண்டு வந்திருக்கேன், அதை பார்த்துட்டு நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை பாருங்க, அண்ணாமலை மீது வழக்கு. தேவாலயத்துக்கு வந்த பாஜக தலைவர் அண்ணாமலை மிரட்டியதாக அளிக்கப்பட்ட புகாரில்
மூன்று சட்ட பிரிவுகளில் பொம்மிடி போலீஸ் வழக்கு. அடை தற்கூரி ஊபிசிகளா, அண்ணாமலை எங்கடா மிரட்டினாரு, அங்க நடந்த சம்பவத்தை எல்லாருமே வீடியோ எடுத்தாங்களே, அவ்வளோ பேர் வீடியோ எடுத்துட்டு தான் இருந்தாங்க, அங்க எங்க அண்ணாமலை உங்களை மிரட்டினாரு, ஏன்டா இப்படி போய் சொல்லி சுத்துறீங்க, ஏதோ ஒன்று இந்த வழக்கானது நிற்க போறது கிடையாது, இதில் அண்ணாமலை அவர்கள் ஜெயிக்க தான் போறாரு, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். சரி, நாம அடுத்த நியூஸ் கார்டுக்கு போயிடலாம். இங்க போற தயவுசெய்து அதை கொஞ்சம் பாருங்க. ராமர் கோவில் நிராகரித்தார் சோனியா. அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க விடுக்கப்பட்ட அழைப்பை சோனியா, காங்கிரஸ் தலைவர் கார்கே ஆகியோர் நிராகரித்தனர். ஜெயராம் ரமேஷ் தகவல். இந்த நியூஸ் கார்டை ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது இது எடிட்டடா இருக்கும், இது வந்து ஃபேக் நியூஸா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. கண்டிப்பா உங்களுக்கும் அப்படிதான் தோணிருக்கும். ஆனா அது ஃபேக் நியூஸ் கிடையாதுங்க. உண்மையில தினமலர் அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்துல போட்டிருக்காங்க, அந்த ஒரு ஸ்கிரீன்ஷாட்டையும் உங்களுக்காக போடுறேன், தயவுசெய்து அதையும் பாருங்க. பூணூல் அணிந்த பிராமணன் நான் அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு சுத்திட்டு இருந்தாரு நம்மளுடைய பப்புஜி அவர்கள். இப்ப பாருங்க, பப்புஜி அவருடைய தாயார் மற்றும் அவருடைய கட்சியின் தலைவர் திரு கார்கே அவர்கள் இவங்க ரெண்டு பேருமே இப்படி சொல்லிருக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதுவும் தேர்தல் காலகட்டத்துல இத மாதிரி இவங்க ஒரு விஷயத்த பண்றது உண்மையில அவங்களுக்கு பெரிய அளவுல செட் பேக்க கொடுக்க போகுது. இதுக்கான பேக் ஃபயர் கண்டிப்பா அவங்களுக்கு இருக்கதான் போகுது. ஏன்னா அந்த சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அயோத்தி கோயில், ராமர் கோயில் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்பொழுது அந்த கோவிலை கட்டியிருக்காங்க, 500 வருஷம் ஸ்ட்ரகிள்க்கு அப்புறமா அந்த ஒரு கோவிலை கட்டிருக்காங்க, அந்த கோவிலுக்கான இன்விடேஷன் எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது சோனியா காந்தி அவர்கள், காங்கிரஸுடைய தலைவர் இவங்க ரெண்டு பேருமே இந்த அழைப்பை நிராகரிச்சிருக்காங்க, நாங்கள் கோவிலுக்கு வரமாட்டோம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால இவங்க எப்பேற்பட்ட சிக்கல்களை சந்திக்க போறாங்க, இவங்களுக்கு எப்படி பின்விளைவுகள் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும்னு தெரிஞ்சு இவங்க இந்த ஒரு விஷயத்த பண்றாங்கன்னா உண்மையாலேயே அவங்களுடைய வெறுப்புணர்வை, அந்த ஒரு வெறுப்புணர்வு, அவங்களுடைய ஆத்மார்த்தமான வெறுப்புணர்வை நம்ம மதிச்சு தான் ஆகணும். ஸோ அவ்வளோதான் கைஸ் இன்னைக்கு கண்டென்ட். மறுபடியும் அடுத்து ஒரு சந்திக்கிறேன். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.